ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு கேளு எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேட்க மாட்டியா ஓகே நாங்கள் வந்து சூப்பராக இருக்கோம் நீங்களும் வந்து நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் ஆக்சுவலி வந்து நாங்கள் பொங்கல் எல்லாமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து ஹஸ்பண்டோட வழி வந்து ஐயா வழினால ஸோ நாங்கள் அதெல்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க சூரியனுக்கு வந்து படைக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இது வந்து ஒன்று பண்ணுவாங்க அதுக்கு வேண்டி நாங்கள் வந்து பால் அண்ணம் வச்சோம் ஐயா வழியில் இருக்கவங்களுக்கு தெரியும் பால் அண்ணன் அப்படின்னா பச்சரிசியை வச்சு வைப்பாங்க ஸோ அது சிம்பிளாக வச்சோம் அது பொங்கல் மாதிரி பொங்கி வரும் ஸோ அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் கரும்பு பழ வகைகள் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ரூம் டூர் காமிக்க போகிறேன் லிவிங் ரூம்னு சொல்லும்போது என்னோடய ஹோம் அப்டேஷன்ஸ் நான் எதுவுமே உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வீடியோவில் போட்டதில்லை ஆக்சுவலாக வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் எல்லாருமே போடுறாங்க ஸோ நானும் போடலாம்னு நினச்சேன் அதனால தான் ஜஸ்ட் வந்து இது பண்ணுறேன் ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வச்சு பொருள் வச்ச இடத்துலலாம் இருக்காது எல்லாம் மாறி மாறி இருக்குமா ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துட்டீங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ பொருள்லாம் எதுவுமே ரொம்ப இருக்காது ஜஸ்ட் வந்து சோஃபா அப்புறம் கொஞ்சம் சேர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறம் நடு ஸ்பிளெண்டரில் ஒரு ஊஞ்சல் மூங்கிலில் உள்ள ஊஞ்சல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் வச்சுருக்கோம் அதே மாதிரி என் பின்னாடி ஒரு விளக்கு தெரியுது பாருங்கள் அந்த விளக்கு இதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நாங்கள் பூஜை அறை எங்களுக்கு கிடையாது ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் ஒரு மிரர் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சு அந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் ஸோ அதுதான் எங்களுக்கு பூஜை அறை மாதிரி ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன பூஜை அறை செட்டப் மாதிரி ஒன்று வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கோம் இப்போ ஷாப்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ அது ஒன்று வாங்கணும்னு நினச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ரூம் டூர் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து நாங்கள் இன்னும் டிவி எதுவுமே வாங்கி வைக்கல ஜஸ்ட்டு இன்னும் அப்டேஷன்ஸ் முடியலை ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இந்த பின்னாடி பாருங்கள் மேலே வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது அந்த ஸ்லாபை எடுக்க சொல்லியிருக்காங்க எடுத்துகிட்டு தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியல ஸோ லெட் சி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல அப்டேஷன்ஸ் ஆக ஆக நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என் கூட ரிஷ்யாவும் இருக்கா ரிஷ்யாவும் நானும் தான் சேர்ந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு க்ளீனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டூர் காமிக்கிறேன் எது உட்காரக்கூடாது அதுல சித்திக்கு எல்லாம் களத்திலாம் வச்சிருக்கேன் அதுல உட்காரக்கூடாது எல்லாம் களத்தில் வச்சிருக்கேன் மொழி அதுல உட்காரக்கூடாது இதில் மாட்டுறது இல்லை அதெல்லாம் மாட்டணும்ல அதில் Hello.
இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபால்ஸ் வந்து டிக்கியில் இதை வரது வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால இது பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, மேலே சூப்பராக இருந்துச்சு வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து சீனரிஸ் வந்து வீட்டில் வைக்கும்போது நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட பூஜை மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் இந்த சைடு. இதில் வந்து இந்த இருக்கும் நாமம் அப்புறம் ஆயில் இதில் நாமம் வச்சுருக்கோம். அப்புறம் இதில் ஒரு சிம்பிளான ஒரு விளக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குது. இந்த மிரரை வந்து நாங்கள் இந்த மிரர் வச்சு தான் நாங்கள் கும்பிடுவோம். ஆக்சுவலாக வந்து இங்கே ஸ்டாச்சுஸ் வச்செல்லாம் வழிபட மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து உருவ வழிபாடு அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கோம், தன் உருவமே தனக்கு கடவுள் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வேண்டி நாங்கள் வந்து இந்த மிரர் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆயில் மீட்டிங் பட்டி அந்த மாதிரி விட்ட ஐட்டம்ஸ், அப்புறம் அகிலத்தி ரெண்டு அதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன டேபிள் மாதிரி. இது ஆக்சுவலாக வந்து எங்களோட டேபிள் இல்லை, எங்கள் மாமா வந்து ஊர் தலைவராக இருக்கிறதுனால அங்கே இந்த முத்தாராமன் கோயில் எங்களுக்கு ஊர் கோயில். ஸோ அந்த கோயிலோட பத்திரம் அதெல்லாம் இந்த இதில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து குட்டியாக இதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வச்சுருக்கேன், ஸ்பீக்கர் பாக்ஸ். அதில் வந்து நம்ம எப்போ வருஷம் பாட்டு கேட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐட்டம். அதுமாதிரி இதில் தான் டிவி செட்டப் பண்ற மாதிரி ஃபஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ டிவி எல்லாம் எதுவுமே வாங்கலை, இந்த செட்டப்பை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் உங்களுக்கு செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இந்த ஸ்லாபை வந்து எடுத்துட்டு தான் இதை செட்டப் பண்ண முடிஞ்சால் பண்ண முடியும். ஸோ அதுதான். ஸோ இவ்வளோ தான் எங்களோட லிவிங் ரூம். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். சோஃபா, சேரு, ஊஞ்சல், அதுக்கப்புறம் இந்த சைட் சோஃபா, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு விளக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு பூஜை மாதிரி பூஜை கொடுத்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன சீனரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செட் காமிக்கிறேன். இந்த செட் வந்து ஒரு கிருஷ்ணாவும் ராதையும் இருக்காங்க. ஸோ இது வந்து என்னோட வெட்டிங் வந்து ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஹேங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு கிளாக் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ஃபோட்டோ இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் கொடைக்கானல் ஃபஸ்ட்டு கல்யாணம் தொடக்கத்தில் வந்து கொடைக்கானல் போகணும். ஸோ அங்கே வச்சு எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து ஜஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஹேங் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து இந்த கேலண்டர் பாருங்க. இந்த கேலண்டர் வந்து எப்படின்னா எங்கள் அதுதான் என் ஹஸ்பண்டோட அண்ணா வந்து ஒரு ஃபினான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபினான்ஸோட ஆட் கொடுத்து அந்த கேலண்டர் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இந்த பிக்ஸ் சூஸ் பண்ணி வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் வந்து எங்கள் அத்தானோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க கொடுத்தது. ஆக்சுவலாக வந்து எங்கள் பெரிய அத்தானோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த இந்த ஹார்ஸ் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். அது வைக்கிறதுமே அந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீ செட்டப் இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். முதல்ல இவ்வளோ நான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லிவிங் ரூம் டூர் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து இதில் வந்து கொடுங்க. இன்னும் இவ்வளோ அழகாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.